அன்ன முஹம்மதன் அப்து ரசூல். ஜும்மாவுடைய முதல் அமர்வில் நடந்தரும் ரம்ளானுடைய நோன்பு என்ற சிந்தனை செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது அமர்வில் நோன்புடைய நோக்கம் என்ன, இந்த மாதத்துடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மாதம் இரண்டு விஷயங்களை கொண்டுதான் சிறப்படுகின்றது. ஒன்று, உலக அரங்கில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற வான்முறை குர்ஆன். இரண்டாவது, நோன்பு. நோன்பின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை லஅல்லக்கும் தத்தக்கும், இறைச்சி உடையவர்களாக ஆக வேண்டுதான் நோன்புடைய மூலதனமான விஷயம். குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைச்சங்களை எத்தனை இடங்களை வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா இறைச்சம் என்ன என்பதே தெரியாது. இறைச்சனா என்ன, எல்லா நேரத்திலும் தவறுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் எந்த சூழ்நிலையும் தெரியும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதுக்கு தான் இறையச்சம். இறையச்சம் என்பது உதட்டளவுல இல்ல, எல்லா நேரங்களிலும் எந்த ஒரு சூழ்நிலைய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் நம்மளை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதுக்கு பேரு தான் இறையச்சம். அல்லாஹ் நிறைய இடங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள், அஞ்சுறதில்ல. எந்த முறைப்படி அல்லாஹ் அஞ்ச சொன்னானோ அந்த அடிப்படையில் நீங்க நினைச்சுங்கள், அல்லாஹ்வே அஞ்சு கொள்ளுங்கள் என்றால் இறையச்சத்துடைய வசனங்கள் நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொர்க்கத்துக்கு வாரிசாக நான் யாரை ஆக்க போறேன் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஜன்னத்துள்ளதி யார் இறைச்சு உடையவர்களாக இறை சிந்தனை உடையவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாரிசாக ஆக்கின்றேன், அவருக்கு சொர்க்கத்தை நான் வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், நாளை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய முன்னிலையை நாம் நிற்க போருமே என்று யார் அஞ்சுகின்றானோ, உனகன் நப்ச அணில் ஹவா, தன்னுடைய அபிலாசைகளை யார் தூக்கி எறிந்து விடுகின்றானோ, இன்னல் ஜன்னத் ஹியல் மாவா, அவருக்கு ஜன்னத்தில் மாவான்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தை நான் வழங்குகின்றேன் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் சம்பந்தமான வசனங்களை நிறைய இடங்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். ஜும்மாவுடைய உரையில கூட நம்ம முதன் முதலாக அதை தான் எல்லா இடங்களும் ஓதுவி பார்ப்போம். யாய் உள்ளதின் அவன் தொகுல்லா ஹக்க துகாதி சதியதா, அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், சொல்லுவதை தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் பொருள் புரியாம இருக்கின்ற காரணத்தினால்தான், அவருடைய அர்த்தங்கள் தெரியாம இருக்கிற காரணம்தான் அதனுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இறை சம்பந்தமான இறைச்சம் சம்பந்தமான வசனங்கள் எல்லாம் நாம் எடுத்து பார்த்து பொருள் புரிந்து இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்வில் சில மாற்றங்கள், உண்மையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய இறைச்சத்தை பல்கி பெருக செய்ய வேண்டும், அதிகமான முறையில் இறைச்சத்தை வளர்க்கொள்ள உபகரணங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைச்சத்தோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.